இப்போது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அமைந்துள்ள ரஜினி கோவில். ரஜினியின் தீவிர பக்தரான எஸ் கார்த்திக் அவருடைய தேவி திருமண தகவல் மைய அலுவலகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாண்டியே ஒரு தனி அறையை ஒதுக்கி ஒரு கோயில் போல பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த அறையோட முன்பகுதியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி தஞ்சை பிரதேசர் கோயிலில் அந்த காலத்தில் அரசர் கல்லுக்கெல்லாம் வச்சுக்கிட்டார், அதே மாதிரி டிசைன் பண்ணி பார்க்கறதுக்கே கொள் அழகாக இருக்குது. அந்த கோயிலோட முன்பகுதி, அதாவது அந்த கதவு பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மேலே பாபா சிம்பல் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ரீ அருள்மிகு ரஜினி கோவில் எழுதப்பட்டிருக்கு, அதுக்கு கீழே ஒரு கோபுரம், முன்னாடி சூப்பர் ஸ்டார் ஸ்டைலாக உட்காந்துருக்கிறாரு. எப்படி கோவிலில் மணியாக கதவுல தங்கும் அதே மாதிரி மணியாக போட்டிருக்கிறாரு. அப்புறம் பூஜை நேரம் காலை 6 மணி மாலை 6 மணின்னு எழுதப்பட்டிருக்கு. கோவிலோட ஃப்ரண்ட் பகுதியில் அந்த டிசைன்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருக்கு. கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ராகும் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணியாலேயே அலங்காரம் பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் கையெடுத்து கும்பிட்டு மனித கடவுள்னு அழகான ஒரு போஸ். அதுக்கப்புறம் அவர் அபூர்வரங்களில் ஆரம்பித்து ஜெயிலர் வரையான எல்லா படங்களையும் அவர் ஒட்டி வச்சிருக்கிறார். அந்த ரூமில் காலி இடமே இல்லை, ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் படமாக தான் இருக்குது. ஒரு ஸ்டில்லாம் பார்த்தீங்கன்னா முருகனை கம்பேர் பண்ணுற மாதிரி ரஜினி இருக்க பயமேன் அப்படின்னு ஒட்டிட்டுருக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் சூப்பர் ஸ்டார் ஸ்டில்லு தான். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட ஃபேமிலி ஃபோட்டோஸை ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கிறாரு. சூப்பர் ஸ்டாரோட அம்மா அப்பா, அவருடைய அண்ணன், அப்புறம் சூப்பர் ஸ்டாரோட கல்யாண ஆல்பம் மற்றும் சூப்பர் ஸ்டாரோட ரெண்டு பொண்ணுங்களுடைய ஸ்டில் எல்லாத்தையும் ஒட்டிக்கிறார். இது தவிர பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் ஸ்டாருக்கு அனுப்பின கடிதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 கடிதங்கள் அனுப்பியிருக்கிற ரிஜிஸ்டர், அதை ஃபுல்லாகவே அந்த கதவில் ஒட்டி வச்சுருக்கிறாரு. அவருடைய ஆசையெல்லாம் எப்படின்னா சூப்பர் ஸ்டாரை தன் வாழ்நாளில் ஒரு நாளாவது பார்க்கணும், பார்த்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அதுதான் அவருடைய ஆசை. கண்டிப்பாக இந்த ஆசை நிறைவேறணும். எல்லாம் உள்ள இறைவனை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், வேண்டிக்கிறோம். கோயிலோட வெளிப்பகுதியில் ஸ்ரீ அருள்மிகு ரஜினி கோவில் எழுதப்பட்டு எப்படி விநாயகருக்கு 108 போற்றி வச்சுருக்கோம், அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு அவர் 111 போற்றி எழுதி வச்சுருக்கிறார். ஓம் ரஜினியே போற்றி, ஓம் ரஜினி தெய்வமே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தவரே போற்றி, ஓம் அகிலத்தை வாழ்வுப்பாய் போற்றி போற்றின்னு எழுதியிருக்கிறார். ரஜினியின் தீவிர பக்தரான இவருடைய ஆசை நிறைவேறணுன்றது தான் எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் இவரை அழைத்து பார்க்கணுன்றது எங்களுடைய ஆவலம் கூட. நன்றி, வணக்கம்.